அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து விவசாய சங்கங்கள், வணிகர் சங்கங்கள், மகளிர் சுயஉதவிக்குழு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடினார். கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற புதிய திட்டத்தை வேலூரில் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதன் கீழ் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு திட்டங்கள் குறித்து நேரடியாக ஆய்வு செய்து வந்த முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். தென்பண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தவும் புதிய காய்கறி, மளிகை, பூ, பழம் ஆகிய தினசரி விற்பனைக்காக அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய வளாகத்தை அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். காட்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகே கூடுதலாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்றும் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர். இக்கோரிக்கைகளை பரிசீலித்து உரியவற்றை நிறைவேற்றித் தருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலின் போது அமைச்சர்கள் துரைமுருகன், காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கதிரானந்த், ஜெகத் ரட்சகன், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலாளர் இறையன்பு, மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்.